பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை தற்பொழுது விரைவு செய்திகளாக பார்க்கலாம். தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே செல்லம்பட்டி ஊராட்சி சங்கிலிவாடி கிராமத்தில் ஒன்றிய குழு நிதியில் இருந்து 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆழ்துளை கிணறு பூஜை செய்யப்பட்டது. இதில் தேமுதிக ஒன்றிய குழு உறுப்பினர் சேற்றா தலைமையில் பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக அரூர் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத்குமார் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே காதலித்து திருமணம் செய்ய மறுத்த பெண்ணை இளைஞர் கொல்ல முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சின்னசேலம் அருகே தொட்டியம் அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்த கோவிந்தன் என்பவரின் மகள் நித்யாவும் நாமக்கல்லை சேர்ந்த இளைஞர் சதீஷும் காதலித்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தொட்டியம் கிராமத்திற்கு வந்த சதீஷ் நித்யாவிடம் பேசுவதற்காக அவரை சுண்ணாம்பு ஓடை அருகே அழைத்து சென்றுள்ளார். இதையடுத்து பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே ஏற்பட்ட தகராறில் சதீஷ் நித்யாவின் கழுத்தில் கத்தியால் குத்திவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதைத் தொடர்ந்து அவ்வழியாக வந்த சின்னசேலம் காவல் ஆய்வாளர் ராஜா படுகாயமடைந்த நித்யாவை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சேர்த்துள்ளார். இதுகுறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் திருமணம் செய்து கொள்ள மறுத்ததால் மறைத்து வைத்திருந்த கத்தியால் நித்யாவை குத்திவிட்டு சதீஷ் தப்பி சென்றது தெரியவந்துள்ளது. மேலும் இதுகுறித்து சின்னசேலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பேச்சுக்கணி பகுதியில் உள்ள அருவியில் குளிக்க பொதுமக்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீவில்லிபுத்தூர் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பெய்து வரும் கனமழையால் மலையடிவாரத்தில் அமைந்துள்ள பிளவக்கல் பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதையடுத்து பேச்சுக்கணி என்ற இடத்தில் நீர் அருவி போல் கொட்டுவதால் சுற்றுவட்டார பகுதி மக்கள் அங்கு குளிக்க வந்து செல்கின்றனர். இந்நிலையில் தற்போது பேச்சுக்கணி பகுதியில் யானைகளின் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் பொதுமக்கள் அப்பகுதிக்கு செல்ல வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் மணவால நகர் அருகே வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த உதவி ஆய்வாளரை அச்சுறுத்திய இளைஞர் மீது குண்டர் சட்டம் பாய்ந்தது. மணவால நகர் சந்திப்பில் உதவி ஆய்வாளர் நடராஜன் என்பவர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது வெங்கடேஷ் என்ற இளைஞர் அவர் மீது வாகனத்தை மோதுவது போல் வந்து அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மணவால நகர் வழக்கு பதிவு செய்து விசாரணை கொண்டனர். அதில் வெங்கடேஷ் ஸ்ரீபெரம்பத்தூர் திருவாலங்காடு வெள்ளவேடு மப்பேடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்துள்ளது. இதையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து 200 கிராம் கஞ்சா மற்றும் 5 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதைத் தொடர்ந்து வெங்கடேஷை குண்டர் சட்டத்தில் கைது செய்து புழல் சிறையில் அடைக்குமாறு மாவட்ட ஆட்சியர் மகேஸ்வரி ரவிக்குமார் உத்தரவிட்டுள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் வேளாண் சட்டங்களை திரும்பப் பெறக்கோரி பரபரப்பு கூட்டம் நடைபெற்றது. தேர்ப்பாதை கிராமத்தில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் விவசாயிகளுக்கான விலை உத்தரவாதம் மற்றும் வேளாண் சேவைகள் ஒப்பந்த திட்டம் அத்தியாவசிய பொருட்கள் திருத்த சட்டம் ஆகிய சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் உற்பத்தி செலவு கடன் 50% தொகையை நிர்ணயித்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் காவல்துறையினர் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நல்லுறவு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய திருச்செந்தூர் காவல்துறை உதவி கண்காணிப்பாளர் ஹர்ஷ் சிங், திருச்செந்தூருக்கு ஏராளமான பக்தர்கள் வருவதால் அவர்களை கட்டாயப்படுத்தி பணம் வாங்கக்கூடாது, ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு அறிவுரை வழங்கினார். மேலும் அனைவரும் கண்டிப்பாக லைசன்ஸ் மற்றும் இன்சூரன்ஸ் வைத்திருக்க வேண்டும் என்றும் சட்ட விதிகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து ஆட்டோ ஓட்டுநர்கள் பயணிகளிடம் கனிவுடன் நடந்து கொள்ள வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டார். இந்த கூட்டத்தில் திருச்செந்தூர் நகர்பகுதி ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிலையில் ரேஷன் அரிசியை மினி லாரியில் பதுக்கி கேரளாவுக்கு கடத்த முயன்ற லாரி ஓட்டுநரை காவல்துறையினர் கைது செய்தனர். தமிழக கேரள எல்லைப் பகுதியில் களியக்காவிலை சோதனை சாவடி வழியாக ரேஷன் அரிசி கடத்தப்படுவதாக களியக்காவிலை உதவி ஆய்வாளர் கார்த்திகேயனுக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து களியக்காவிலை சோதனை சாவடியில் உதவி ஆய்வாளர் தலைமையிலான போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அப்போது கூண்டு கட்டிய மினி லாரியை போலீசார் சோதனை செய்ததில் சிறு சிறு மூட்டைகளாக 3 டன் ரேஷன் அரிசி பதுக்கி வைத்து கேரளாவுக்கு கடத்த முயன்றது தெரியவந்துள்ளது. இதையடுத்து ரேஷன் அரிசியை பறிமுதல் செய்த போலீசார் மினி லாரியை ஓட்டி வந்த கடலூரை சேர்ந்த நக்கீரனையும் கைது செய்தனா்.
கன்னியாகுமரி எல்லையில் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் நடத்திய சோதனையில் 55 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. குமரி வழியாக கேரளாவிற்கு போதைப் பொருட்கள் மற்றும் ரேஷன் அரிசி கடத்தப்படுவது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இதனை தடுக்க தமிழக கேரள போலீசார் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் தமிழக கேரள எல்லையான வெள்ளரடையில் பூவங்குழி பகுதியில் உள்ள ஒரு வீட்டில் கேரளா போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 55 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் கடத்தல் கும்பலை சேர்ந்த நாகராஜ், நிகில், ஆரிஃப் ஆகிய 3 பேரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையில் ஒரே இரவில் 7 இடங்களில் செல்போன் பறிப்பு மற்றும் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்ட நபரை 12 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்தனர். சென்னை வியாசர்பாடியில் பெட்ரோல் நிலைய அலுவலகத்தில் திடீரென புகுந்த ஒரு நபர் அங்கிருந்த ஊழியர்களை கத்தியை காட்டி மிரட்டி தாக்குதல் நடத்தியதோடு அங்கிருந்த ஊழியர் ஒருவரின் செல்போனையும் பறித்து சென்றார். மேலும் இளம்பெண், முதியவர் உட்பட 6 பேரிடம் செல்போன், பணம் உள்ளிட்டவற்றை வழிப்பறி செய்துள்ளார். இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரை அடுத்து செல்போனை பறி கொடுத்தவர்கள் கூறிய அடையாளத்தை வைத்தும் அப்பகுதியில் பதிவாகியிருந்த சிசிடிவி பதிவுகளை கொண்டும் தனிப்படை போலீசார் குற்றவாளியை அடையாளம் கண்டனர். இதனையடுத்து வியாசர்பாடியில் பதுங்கியிருந்த அருண் என்பவரை கைது செய்தனர். இவர் மீது ஏற்கனவே கொலை முயற்சி, வழிப்பறி உள்ளிட்ட 8 வழக்குகள் உள்ள நிலையில் கோவையில் பதுங்கியிருந்ததும் தற்போது சென்னை வந்து மீண்டும் கைவரிசை காட்டியதும் தெரியவந்தது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் இந்து முன்னணி நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் மறைந்த இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் உருவப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த அமைப்பின் மாநில துணைத் தலைவர் ஜெயக்குமார், தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு கோவிலில் சொத்தை அபகரித்து மற்றவர்களுக்கு கொடுப்பதை இந்து முன்னணி வன்மையாக கண்டிப்பதாக தெரிவித்தார். மேலும் தற்போது உள்ள அரசியல்வாதிகள் கோவில் சொத்துக்களை கொள்ளையடிக்கவே எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் என்ற கருத்தை மக்களிடம் கொண்டு சென்று போராட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே தோட்டத்தில் பதுக்கி வைத்திருந்த 400,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வேடச்சந்தூர் அருகே சிக்குப்பள்ளம் புதூரை சேர்ந்த நூர் முகமது என்பவர் சிகரெட் உள்ளிட்ட பொருட்களை மினி லாரியில் கொண்டு சென்று கடைகளுக்கு விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் வே புதுக்கோட்டை உள்ள இவரது தோட்டத்தில் புகையிலை பொருட்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக வேடச்சந்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற வேடச்சந்தூர் காவல் ஆய்வாளர் கவிதா அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டார். அப்போது தோட்டத்தில் நின்றிருந்த மினி லாரியில் 400,000 ரூபாய் மதிப்பிலான புகையிலை பொருட்கள் பதுக்கி வைத்திருந்தது தெரியவந்துள்ளது. இதையடுத்து நூர் முகமது மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் புகையிலை பொருட்கள் மற்றும் மினி லாரியை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரியில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவர்கள் நடத்த இருந்த போராட்டம் வாபஸ் பெறப்பட்டுள்ளது. படகுகளுக்கு மானிய டீசல் மண்ணெண்ணெயை மறுபடியும் வழங்க வேண்டும், தேங்காப்பட்டினம் துறைமுகத்தை மறுசீரமைப்பு செய்ய வேண்டும், மீனவர்களிடம் வருடத்திற்கு 12,000 வசூலிப்பதை நிறுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் 13ஆம் தேதி சின்னத்துறையில் மீனவர்கள் போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் மீன்வளத்துறை அதிகாரிகள், மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளர் ஜான் தங்கம் மற்றும் போலீசார் மீனவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டுள்ளனர். மேலும் 13ஆம் தேதி குமரி வரும் முதல்வரிடம் கோரிக்கை மனுவை அளிக்க உள்ளதாக மீனவர்கள் தெரிவித்துள்ளனர். சென்னை பூந்தமல்லியில் குபேர வெங்கடாச்சலபதி பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபோகம் நடைபெற்றது. புரட்டாசி மாதத்தை தொடர்ந்து தமிழகம் முழுவதும் உள்ள ஆன்மீக ஸ்தலங்களில் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடத்தப்பட்டு வருகிறது. அதன்படி நசரத் பேட்டையில் உள்ள பிரசித்தி பெற்ற குபேர வெங்கடாச்சலபதி சுவாமி திருக்கோவில் பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடத்தப்பட்டது. இதில் பூந்தமல்லி அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளின் அருளை பெற்றனர். மேலும் உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா நோய் தொற்றில் இருந்து மக்கள் முற்றிலும் விடுபட வேண்டி விசேஷ சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு பொதுமக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது.